ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, இப்போதைய சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் எது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாதே செல்லமே. என்ன மீறி எதுவுமே உனக்கு தவறாக நடக்காதுங்கிறத தீர்க்கமாக நம்பு. நான் உன் கூடவே தான் இருக்கேன். உன் கண்ணீருக்கு பதிலாக நீ எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் செல்லமே. உன்னுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ நீ எந்த நல்ல விஷயம் நடக்கணும், யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த உதவியை நானே உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். வானத்தில் இருக்கும் பறவைகளை நீ அற்புதமாக பார்க்குற. ஆனால் அந்த வானில் இருக்கும் பறவையோ தரையில் இருக்கும் மனிதர்களை தான் வியந்து பார்க்கும். எதற்காக தெரியுமா? எவ்வளவு நிம்மதியானவர்களாக இருக்கிறாங்க. நாம் தினந்தினம் நம்ம வயிற்றுக்காக காலையில் எழுந்தவுடனே பறக்க வேண்டி இருக்கு, உணவை தேடி அலைவதாக இருக்கு. ஆனால் இந்த மனிதர்களுக்கு எவ்வளவு நிம்மதியான வாழ்வுன்னு நினச்சி உங்களை பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அவரவர்களுடைய இடத்தில் இருந்து பார்த்தால்தானே அவரவர்களது கஷ்டம் புரியும். அதே போலதான் இப்போ உன்னுடைய வாழ்க்கையும் இருக்கு. மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே நீ நினைக்கிறவங்களை பார்த்து அவங்க உன்னை பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கன்னு. ஆனால் அவரவர்கள் சூழ்நிலையும் அவரவர்கள் கஷ்டமும் அவரவர்களுக்கு தானே தெரியும். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் நீங்கள் எடுக்கிற பக்குவம் இல்லாத முடிவுகளால் தான் வாழ்க்கை உங்களுக்கு கடினமானதாக மாறிவிடுது செல்லமே. எல்லாமே ஒன்று தான். அவரவர் வாழ்க்கைக்கேற்ற சோதனைகளை நிச்சயமாக அவரவர்கள் அனுபவித்து தான் நடக்கணும். என்ன நடந்தாலும் உனக்கான வாழ்க்கையை நீதானே வாழ்ந்து பார்க்க வேண்டும். உனக்கான துன்பமான நாட்கள் எல்லாமே முடிஞ்சு நீ போராட்டத்தில் வெல்வது உறுதியாகிவிட்டது செல்வமே. அதற்காக தான் உனக்கு உதவி செய்கிறதுக்கு உன் சாயப்பா நானே உன்னை தேடி வர்றேன். கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்துக்கிட்டு எல்லா விஷயத்திலும் நீ நினச்சபடியே நடத்தி கொடுத்து உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கிறேன் செல்லமே. இப்போ கொஞ்ச நாளாகவே உன் மனசில் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் கண்கள் கலங்குகிறதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் செல்லமே. உனக்கு ஆதரவு சொல்கிறதுக்கோ கண்ணீரை துடைக்கிறதுக்கோ யாருமே இல்லைன்னு நீ வருத்தப்படுற. உன்னுடைய மன பாரம் குறையும்னு யாரிடமாவது போய் சொன்னால் அவர்கள் உன்னை குறை சொல்வதற்காக உன்னை மீண்டும் கஷ்டப்படுத்தி விடுவார்கள் செல்லமே. என்னால் முடியலை சாயப்பா, ஏன் கஷ்டம் தாங்க முடியலை, என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு நீ என்னிடம் கேட்டாயல்லவா. எத்தனையோ விதத்தில் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் நான் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் செல்லமே. இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் மட்டும் நான் உன்னை கைவிட்டுடுவேன்னு நினைக்கிறாயா? உன்னுடைய பிரச்சனைக்கான காரணத்தை சரி செஞ்சு நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், உன் மனசில் நீ கஷ்டமாக உணரும் போதெல்லாம் யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து உனக்கு நானே ஆறுதல் சொல்கிறேன் செல்லமே. அதே நேரத்தில் உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்கான வழிகளையும் நான் சூட்சுமமாக உனக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த சமயத்தில் நான் சொல்ல வர்ற விஷயங்களை நீ பெருசாக எடுத்துக்காம ஏன் மேலே சந்தேகப்படாமல் உன்னுடைய மனதில் எழும் அந்த குரலை தீவிரமாக நம்பி இறங்கு செல்லமே. உன்னுடைய மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ, ஓ மனசு உனக்கு என்ன சொல்லுதோ, அந்த செயல்களை நீ அப்போது செய்யாவிட்டால் அதற்கு பிறகு ஓ மனசு வருத்தமடைவது உனக்கு புரிகிறதா? ஏன்னா ஓ மனசில் தோன்றுகிற அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாமே நான் உனக்காக சொல்ல வருகிற விஷயங்கள் தான் செல்லமே. நான் அதை சொல்லும் போதே உடனே அதை செஞ்சு முடி. உனக்காக அப்பா நான் எப்பொழுதுமே துணையாக இருந்து உனக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய அழகு பிள்ளையான உனக்கு நிச்சயமாக நான் நல்லதை நடத்தி கொடுக்க தான் ஆசைப்பட்றேன். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை பாதுகாக்கவும் அரவணைக்கவும் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் செல்லமே. ஆனால் நீ தான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சாயப்பா எனக்கு எந்த உதவியுமே செய்யலை. நான் பிரச்சனைகளால் சூழ்ந்திருக்கிறேன். எந்த பக்கம் போவதும் எனக்கு தெரியலை. வழிகாட்டுங்க சாயப்பான்னு மறுபடியும் என்கிட்டயே வந்து நிற்கிற. உனக்கு துணையாக நான் காட்டுகிற வழிகளை எல்லாம் ஏன் உணர்ந்து கொள்ள மறுக்கிறாய் செல்லமே? இங்கே நீ அனுபவிக்கிற கஷ்டமோ சந்தோஷமோ அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போயிடும்.
உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு மிகவும் நம்பிக்கையோடு நீ என்ன நினைச்சீனா உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் உன் கண்களுக்கு நான் காட்டுகிறேன் செல்லமே. எல்லாமே எதிர்மறையாக உன் மனசில் தோன்றதையெல்லாம் முதல்ல நிறுத்து. எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று தவறாக நடந்துடுமோன்னு எதிர்மறையாக யோசிக்கிறத நீ நிறுத்தினாலே உனக்கு பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் செல்லமே. ஏன்னா நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன், உன் மனசில் நீ நினைக்கிறது தான் உனக்கு நடக்கும்னு. நீ நல்லது நடக்கும்னு நினச்சினா நல்லது தான் நடக்கும். ஆனால் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, தவறாக நடந்துட்டா என்ன பண்ணுறது, இப்படி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் உன் மனசுக்குள்ளே தோன்றும்போது அது உன்னை மேலும் மேலும் பயமுறுத்தி உன்னுடைய மனசையே நரகத்துக்குள்ளே தள்ளிடுது. அதனால் உனக்கு நடக்க போகிற விஷயங்களும் தவறாகவே நடக்குது செல்லமே. நீ உன் மனசில் நல்லதையே நென, உன்னை சுற்றி எவ்வளவு கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் இது நிச்சயமாக சரியாகும்னு உனக்குள்ள 100% நீ நம்பிக்கையை கொண்டு வா. நீ நினச்ச காரியம் நிச்சயமாக சுலபமாக நடக்கும்படி நான் உனக்கு உதவி செய்கிறேன் செல்லமே. பயமும் கலக்கமும் சேர்ந்து தான் உன்னை இப்படி பயமுறுத்துதுங்கிறது எனக்கு புரியுது. உன்னிடம் எதுவுமே இல்லாதது போலவும் வாழ்க்கையில் தோத்துட்டது போலவும் நினச்சி மனசுக்குள்ளே வருத்தப்படுற. உன்னுடைய கர்ம வினைகள் தான் உன்னை இப்படி வேதனைப்படுத்துது செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களோட நீ தைரியமாக போராடு, பயப்படாமல் போராடு. நான் உன் கூடவே தான் இருக்கேன். கவலையோ பயமோ இல்லாமல் நீ உனக்கான நல்லது தான் நடக்கும்னு நம்பிக்கையோடு சொல்லும்போது நானே உனக்கு துணையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் செல்லமே. உனக்குன்னு யாருமே இல்லைன்ற அந்த ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் உன் மனசுக்குள்ளே நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டினா அந்த உணர்வே உன்னை தனிமையில் கொன்றுவிடும் செல்லமே. உனக்குள்ளே நான் இருக்கும்போது உனக்கு எதுக்காக இந்த தேவையில்லாத எண்ணம்? உனக்கு எது வேணுங்கிறத மட்டும் நீ சரியாக முடிவெடுத்தாலே போதும். பின் அதற்கான உன் கவனத்தை நீ முயற்சியாக செய். தொடர்ந்து உழைக்கிறதையும் உயர வேண்டியதையும் மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தா நான் உனக்காக உதவி செய்வேன் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் சரி, ஓ மேலே நீ வச்சிருக்கிற தன்னம்பிக்கையை ஒருபோதுமே தளர விடாதே தங்கமே. கர்ம வினைகள் எல்லாமே சேர்ந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, கூடிய சீக்கிரம் தீயில் பொசுக்குகிற வைக்கோலாய் அத்தனையுமே எரித்து அதை நான் தூசியாக பறக்க விட்டு விடுகிறேன் செல்லமே. உன்னை அரவணைக்கவும் அன்பு செலுத்தவும் உன் சாயப்பா நான் இருக்கேன். மரம் எப்படி மண்ணில் ஆழமாக ஊன்றி நிற்கிறதோ அதே போல உன்னுடைய நம்பிக்கையவே ஊன்றுகோலாக்கி ஆழமான பக்தியை நீ என்னிடம் செலுத்தி கொண்டே இரு. எப்போதுமே எவ்வளவு விஷயம் நடந்தாலும் சரி, முகத்தில் ஒரு சிறு புன்னகையை மட்டும் வைத்துக்கொள் செல்லமே. உன்னுடைய தன்னம்பிக்கை அது எப்பொழுதுமே உன்னிடம் இருக்கும்படி அந்த புன்னகை பார்த்துக்கும். வழிகள் இல்லாதவர்கள் யாருமே இங்கே இல்லை, அதுக்காக யாரும் வாழாமல் இருக்கிறார்களா என்ன? உனக்கு உதவி செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் செல்லமே. இதை ஒருபோதுமே மறவாதே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.